வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாக சங்கருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கப்படும். அது எப்படி பார்க்க? அப்படிலாம் இல்லைங்க, நான் ரொம்ப காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பு செய்யாதீங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யார் யார் என்னென்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் என்ன பண்ணுங்க. பெரும்பாலும் அந்த உங்க அந்த சொல்லுகிற கதாபாத்திரங்களை, தப்பு சொல்லாதீங்கிற கதாபாத்திரங்களுக்கு ஒரு அஃப்ளுவென்ட் சொசைட்டிலேருந்து வர்றாங்க, மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களாக காட்டுறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அது உங்களுக்கே பதில் இருக்கு. முதல்வன்ல என்ன எப்படி காமிச்சோம்? முதல்வன் அப்படி கிடையாது, நீங்க சொல்ற சொசைட்டிலேருந்து வர்றவங்களா இல்லையே. எந்திரன்ல அஃப்கோர்ஸ் எந்திரன் சயின்ஸ் ஃபிக்ஷன் வைங்க, அப்படிலாம் இல்லை. அது வந்து நான் வந்து ரொம்ப நியூட்ரல், வந்து எந்த ஒரு சொசைட்டிக்கும் சப்போர்ட்ன்றதும் கிடையாது, எதிர்ப்புன்றதும் கிடையாது. நான் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் பண்ணேன். ரீசெண்டா நீங்க வந்த படங்கள்ல எதுவும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? பார்த்தேன், நான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், 12th ஃபெயில் பார்த்தேன், ஆவேசம் பார்த்தேன், குட் நைட் பார்த்தேன், நாடா பார்த்தேன், எல்லாமே நல்லா பண்ணேன். தமிழ் படங்கள்ல இப்ப இந்த இப்ப ரீசெண்டா பெரிய ஸ்டார் படங்கள் எதுவும் பாத்தீங்களா? லியோ இதெல்லாம் பார்த்தேன், நல்லா பண்ணிருக்காங்க. ரெலவன்ஸ் டு த கரண்ட் டேட் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலுமே சவால் தான். ஏன்னா உடை மாறுது, ரசனை மாறுது, உளவியல் மாறுது, தொழில்நுட்பம் மாறுது, மன அமைப்பு மாறுது, சிந்தனைகள், படிக்கிற புத்தகம் எல்லாம் மாறுது. ஓகே, ஒரு 90கள் அதோடைய இது வேற. ஏன்னா இப்போ அது இப்போ ஜெனரேஷனுக்கு ரொம்ப டைம்லாம் வச்சுக்க முடியாது, 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜென்ரேஷன் மாறுதுன்னு சொல்லிடலாம். எப்படி 90ஸ்லையும் ரெலவெண்ட், 2000ஸ்லையும் ரெலவெண்ட், 2000க்கு அப்புறம் ஜென்சிக்கும் ரெலவெண்ட், இப்போ 2024 இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையோடும், ஏன்னா தலைமுறையில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மட்டங்களோடும், தொழில்நுட்பமாக இருக்கலாம், கதைக்களமாக இருக்கலாம், வாழ்வியலாக இருக்கலாம், உளவியலாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம், எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா இதுதான் பெரிய போராட்டமே. இல்லைங்க, அப்படி தாங்க இருந்தாகணும். இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள் டு எவ்ரி ஒன்னும், அதனால கேட்கல. அது எப்படி நேரமாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஆ, சுற்றி என்ன நடக்குது, ஊடகங்களை பார்க்கணும், என்ன நடக்குதுன்ட்டு கேட்கணும், என்னென்ன நடக்குதுன்னு கேட்கணும். நம்ம பிள்ளைகளே இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க அந்த அந்த வருஷத்துக்கு உண்டான பிரதிபலிப்பு நம்ம வீட்லேயே பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம மெயினாக ஆடியன்ஸுங்க, எல்லாம் நம்ம பண்ணுறதே ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ், அவங்க எதை லைக் பண்ணுவாங்க அதை மைண்டில் வச்சு சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து. இங்கே தாங்க அப்படி இருக்குது. இங்கே ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்டர்லி டைரக்டர்ஸ். ஆமாம், ரொம்ப நம்ம ரொம்ப வயசு கூடவங்க வேறு. ஆமாம், அப்படின் போது நம்ம இன்னும் எல்டர் ஆக ஆக நம்ம இன்னோடைய தேடல் ஜாஸ்தியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மளை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது சங்கர் சார். ஒன்று வந்து நம்ம எல்டர் ஆக ஆக மெச்சூர்ட் ஆகுங்கிறது ஒன்று, ரெண்டாவது அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் ரொம்ப காலமாக நம்பிய சித்தாந்தங்கள், கருத்துகள் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து ரொம்ப மாறின ஒரு தலைமுறையோட உடன்படுதலே சிக்கல் சில நேரங்களில். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இப்போ இவங்களாம் மோசம், பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுக்குள்ளே வர முடியாமல் இருக்குது தான். நீங்கள் எப்படி இலகுவாக அவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நம்மளை அவங்க பிளேஸில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஏஜில் இப்போ அவங்க ஒன்று பேசுகிறாங்க, நம்ம இந்த ஏஜில் என்ன பேசணும், அதே தானே பேசணும், அதே தானே இவன் பேசுகிறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான்.